31 ஆம் தேதிக்கு முன்பு ஒரு ரிலாக்ஸேஷன் மீட்டிங் வரும்பொழுது எங்களுடைய பாயிண்ட்டையும் எங்களுடைய செக்ரட்டரி எங்களுடைய கமிஷன்ஸ் வந்து ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க சிஎம் ஆஃபீஸ்லேயுமே. இதை கன்சிடர் பண்ணி பிப்ரவரியிலேருந்து எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு குறைகின்ற பட்சத்தில் அதற்கு முன்னுரிமையை கொடுத்து அதுக்கான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த ரிலாக்ஸேஷன் மீட்டிங்கில் அது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். 10, 11, 12 வந்து இப்போதைக்கு, ஏன்னா அது போர்டு எக்ஸாம்ங்கிறதுனால அதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டும் சொல்லுங்கள். 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இல்லம் தேடி கல்வியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கவர் பண்ணி வந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து செயல்படுத்தும் விதம் அதை அந்த ரெக்வஸ்ட் நாங்கள் வருவோம். பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஹைடெக் லேப் மூலமாக வந்து எல்லா மாவட்டத்திலையுமே அதுக்கான பயிற்சியை வழங்க கொண்டு தான் இருக்கின்றது. இது மட்டும் இல்லை, நீட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற காலகட்டத்தில் 10, 11, 12 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ மூலமாக அவர்கள் வந்து இன்னும் அவர்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னும், ஏன்னா எம்சிக்யூன்னு வரும்போது ஜஸ்ட் யூஸ்மாக டிக் பண்ணிட்டு போயிடும், நான் நிறைய புத்தகத்தை முழுமையாக படித்தால்தான் அதையுமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆக அந்த வகையில் அதையும் இந்த கொரோனா காலத்தில் எதையும் விட்டு விடாமல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயிற்சி என்பது எல்லா விதத்திலும் அது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துருக்கோம், ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோச்சிங் ஆரம்பிச்சு இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஹைடெக் லேபை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துக்குமே தான் பொருத்தமானதான். நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்கறது வந்து அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக அது வந்து ஒரு சும்மா 10 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதோட அவுட் புட் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் வந்து குழந்தைங்க சேர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் முடிச்சாங்கன்னா ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ இல்லை சேர்ந்துறாங்க. இப்போ ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் என்ஐடி மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது அது ரொம்ப, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் இருக்கிற செவல்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து அருண்குமார்னு ஒரே ஒரு குழந்தை போய் சேர்ந்துருக்குது. சேரும்போது அதை அவர்களுக்கான படிப்பை முழுதும் அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம வலுப்படுத்துங்கிறது தான் அதுவும் தனி செக்ஷன் நடத்துகிறோம் என்று சொல்லும்பொழுது அதை பண்ணுறவங்கனால இதை நாங்கள் யாரும் விட்டு போடுறதில்ல. இதை சரி, நான் என்ன சொல்கிறேன்னா என்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரும்பொழுது அதுக்கான ஹேண்ட் புக் அதுக்கான ஒர்க் புக் கொடுத்து தான் பண்ணுறோம். எல்லாமே நம்ம பாடப்புத்தகத்துலேருந்து தான் நீட்டுக்குமே வரப்போகுது நாங்கள். ஸோ அதையும் விட்டு விடாமல் தான் அந்த என்சிக்யூவாக தயாரிக்கப்படுகின்றது. ஸோ அதை நம்மளுடைய எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி, நம்மளுடைய எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்கீங்களா, அது எப்படிலாம் அதை இன்னோவேட்டிவாக பண்ணி எதையும் விட்டு விடாமல் இதை அட்டன் பண்ணாலே அந்த குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% அண்மை செய்தி. தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் முதல் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றின் காரணமாக பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டு மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே கல்வியை கற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று தமிழகத்தில் சற்று குறைய ஆரம்பித்துள்ளது. இதனால் வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் இதில் 10, 11, 12 மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார். அப்போது அடுத்த மாதத்திலிருந்து மாணவர்களுக்கு பள்ளி திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்து வருகிறார். கடந்த சில நாட்களாக ஒமைக்ரான் தொற்றும் அதிகரித்த காரணத்தினால் 1 முதல் 9 மாணவர்களுக்கு முதலில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10, 11, 12 மாணவர்களுக்கு அரசு தேர்வு இருப்பதன் காரணமாக நேரடியாக வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் கொரோனா தொற்றானது தொடர்ந்து அதிகரித்த நிலையில் அதனையடுத்து 10, 11, 12 மாணவர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று தமிழகத்தில் சற்று குறைய துவங்கியுள்ளது. இதனால் பிப்ரவரி மாதம் முதல் பள்ளிகளை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்து வருகிறார்.